ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்ட் கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போகிற தை டப்பா இருக்கும் இல்லையா, அது வச்சு தான் வந்து எப்படி வந்து ரீயூஸ் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். இந்த தை டப்பை வச்சு பார்த்திங்கன்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவும், அது போக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிராஃப்ட்டும் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்புறம் தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யூசேஜ் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாருமே கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா குக்கரோட வெயிட்டை வந்து எங்கேயாவது வச்சுட்டு நம்ம தேடிட்டுருப்போம். அப்படி இருக்கிறதுக்கு பதிலாக வந்து இது மாதிரி வந்து நம்ம வந்து தை டப்பாவில் வந்து போட்டு வச்சிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம வந்து தேடவும் மாட்டோம். அடுத்த யூசேஜ் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன கப்பு இருக்கும் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வந்து ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதில் வச்சுட்டு சின்ன ஒரு பொக்கே மாதிரி இருந்தால் அது மேலே வச்சு விட்ருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் மேலே வச்சுனா ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்ச மணிக்கு இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. அடுத்த விசேஜ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அரை லிட்டர் டப்பா இருக்கும் இல்லையா, அதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் எல்லாருமே வந்து நோட் பேட் வச்சுருப்போம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பில்லெல்லாம் இருக்கும்ல, மளிகை பில் செக் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம் இல்லையா, அது ஒரு பென்னு போட்டுட்டு வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லா நோட் பேடுமே என்ன பண்ணியிருப்போம், ஷெல்ஃபில் வச்சுருப்போம். இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்த யூசேஜ் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டெய்னர் வந்து கொத்தமல்லி கருப்பில் வைக்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா, அது ஒரு வேளை வந்துட்டு நான் இல்லை எல்லாமே ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற போது இந்த மாதிரி வந்து சுச்சுவேஷனை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை லெமன் இஞ்சி பச்சை மிளகாய் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் கட் பண்ண லெமன் கூட வைக்கிறதுக்கு வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த யூசேஜ் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்பூனெல்லாம் வச்சுருப்போம், அது வந்து ரொம்ப வந்து ரேராக தான் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஸ்பூன் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டப்பாவில் போட்டுட்டு மூடி வச்சிட்டோன்னா வந்துட்டு தூசியும் அடையாது, பிசுக்கும் ஆகாது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த யூசேஜ் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப்பர்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கண்டெய்னரில். நம்ம வந்து ஸ்காட்ச் பிரைட் வந்து பாதி கட் பண்ணிவிட்டு பாதி மீதி வந்து இருக்கும் வெளியிலேயும், தூசி படையாமல் பிசுக்கு அடையாமல் இருக்கும், அதனால் இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சில்வர் ஸ்க்ரப்பருமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். அடுத்த யூசேஜ் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு விம்ட்ரா ஊற்றி வச்சு கழுவோம் இல்லையா, அந்த இதுவாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த யூசேஜ் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தயிர் டப்பா வந்து பார்த்திங்கன்னா 200 ml தயிர் டப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா இது சில்வர் ஸ்கப் இருக்கும் இல்லையா, அதோட மூடி தான், அது வந்து நல்லா வந்து ஹோல் போட்டுக்கோங்க. இது வந்து நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரெஷ்னர் தான் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூடிக்கும் அது டப்பாக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மேட்ச் ஆச்சு 3:30 மணிக்கு, அதனால் வந்துட்டு இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட்டு கிளாத்து துணி எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பர்ஃப்யூம் இல்லை வந்து ஸ்ப்ரே இல்லை வந்து ஜவ்வாது இந்த மாதிரி வந்துட்டு அதில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு அந்த டப்பாவில் வச்சுட்டு அந்த மூடியை வச்சு மூடி வச்சிடலாம். நம்மளுக்கு நல்லா வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து கிடச்சிரும், வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த யூசேஜ் பார்க்கலாம். நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்துட்டு காசு வந்து கொஞ்சம் போட்டு வச்சுருப்போம், அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காசு எடுக்கிறதுக்கும் நல்லாவே வசதியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஐடியா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் மினி டஸ்ட்பினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டஸ்ட்பின் வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே வைக்க மாட்டோம் அப்படின்னா வெளியில் வச்சுட்டு போகும் இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஓயாமல் போயிட்டு வெளியில் போயிட்டு டஸ்ட்பின் வந்து போட முடியாது, டஸ்டெல்லாம் போட முடியாது, அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கிச்சனை வந்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து சாப்பாடு குப்பையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி போடுறதுக்கு சரியாக இருக்கும். ஒருவேளை கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சுன்னா கொண்டு போய் வந்து வெளில கொண்டு போய் தட்டிட்டு வந்துடலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து மூடி இருக்கிறதுனால வந்துட்டு நமக்கு ஸ்மெல்லும் வராது, இதுலேருந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்த யூசேஜ் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ட்ரைனர் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்லாம் பிரித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்கோழி இருக்கும் இல்லையா, சின்கோழி வச்சுட்டு நான் ஃபுல்லாகவே ஹீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஹோல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஹோல் போட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து எதுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கீரையெல்லாம் வாஷ் பண்ணுவோம்ல, கீரையெல்லாம் வாஷ் பண்ணும்போது வாஷ் பண்ணி எடுத்தது போக மீதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கீரையெல்லாம் இருக்கும், அப்போ இங்கே அதெல்லாம் எடுக்க வரலான்னா இந்த மாதிரி வந்து அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா இதில் ஊற்றிட்டோன்னா கீரை ஃபுல்லாக வந்து அதில் நின்றோம், டப்பாவில் நின்றோம், தண்ணி ஃபுல்லாக வந்து கீழே போயிடும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் வந்துட்டு காய பண்ண தண்ணி வெடிய பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது நம்மளோட விருப்பம் தான், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பாருங்கள் வச்சு காட்டுறேன், நான் இந்த மாதிரி தான் ஹோல் போட்டிருக்கேன், கீழேயும் போட்டிருக்கேன், மேலேயும் வந்து சைட்லேயும் வந்து போட்டிருக்கேன். இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலேயும் வந்துட்டு கயர் கட்டி விடுறதுக்காக 2 ஹோல் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டு காமிக்கிறேன், என்கிட்ட குப்பை எதுவும் இல்லை, அதனால் வந்துட்டு வெங்காயத்தோல் இருக்கும் இல்லையா அதை மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள்.
இந்த மாதிரி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா வெங்காயத்தோல்லாம் வந்துட்டு வழிஞ்சி வெளில வந்துடும். வெங்காயத்தோல் பறக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் போட்டு தோல் உரிப்போம் இல்லையா, அதுக்குமே இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம தூக்கி போடுற பொருளில் ஒரு அழகான வந்து ஒரு ட்ரைனர் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த யூசேஜ் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன தயிட்ட கப்பு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுதான் வந்து இப்போ யூஸ் பண்ணி காட்டுறேன். என் தயிர் டப்பா வேறு இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தயிர் டப்பாவையுமே வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேன். ஒட்டிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பசங்களோட நோட்டோட அட்டை இருக்கும் இல்லையா, அதுதான் சர்க்கிளாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா சர்க்கிள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் குவார்ட்டர் சர்க்கிள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பாகம் வந்து அப்படி இருக்கட்டும், மேல் பாகம் வந்து அப்படி இருக்கட்டும், கீழே மட்டும் பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி வந்து வளைச்சி விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் அந்த இது வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆன்லைன்லலாம் விற்குது பார்த்திங்களா, பிளான்டர், இன்டோர் பிளான்டர் விற்குது இல்லையா, கேர்ள் மாதிரி ஒன்று பார்க்கும், அதுதான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு பக்கம் வந்து ஹேர் தான் அது வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம. அதை வந்து ரெண்டு பக்கம் வந்து ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நான் வந்து ஃபேவி பண்ணுற எடுத்து ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ வந்து ஒட்டி விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ளஷ் டின்ட் கலர் வந்து எடுத்துக்கிறேன், டார்க் ஷேட் வந்து கலர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு மல்டி ஸ்டோரேஜ் மாதிரி தான், நீங்கள் வந்து ஹாலில் கூட வந்து சோகே சோபீஸ்க்கு வந்து வைக்கணும்னா வச்சுக்கலாம், இல்லை கிச்சனில் வந்து உங்களுக்கு வேணும்னா கூட வச்சுக்கலாம். ஏதாவது வந்துட்டு பிளான்ட் வந்து ஏதாவது வந்து போடணும்னா போட்டு வச்சுக்கலாம், ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் போடணும்னு போட்டு வச்சுக்கலாம், அது நம்மளோட விருப்பம் தான். ரொம்பவே அழகாக இருந்தது பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கலர் பண்ணிக்கிட்டேன். முன்னாடி வந்து ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவுண்டாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் நான். அது மாதிரி ஹேர் வந்து பிளாக் கலர் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து கலர் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கலர் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் வந்துட்டு ஷால் மாதிரி போட்டிருக்க மணிக்கு வந்துட்டு நான் பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. கழுத்து சுற்றியுமே வந்துட்டு இந்த மாதிரி கலரில் வந்து ஷால் வந்து இருக்கிற மணிக்கு பண்ணியிருக்கேன். கலர் வந்து என்ன கலர் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். ஷால் வந்து பார்த்திங்கன்னா தோலில் வந்து முன்னாடி வந்து இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். நம்ம தூக்கி போட்ட பொருளை அழகாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம கிச்சன் டெக்கரேட்டிவாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு காசு கொடுத்து நம்ம வாங்க தேவையில்லை, இது இவ்வளோ அழகாகவும் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே வந்து பிங்க்கு. இது வந்து கழுத்தில் வந்து இந்த கலர் வந்து ஸ்கை ப்ளூ கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பிங்க் கலர் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸுக்கு வந்து கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷாலில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபுல்லாக எல்லோ கலரில் வந்து டாட் டாட்டாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஷாலோட கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேசல் வந்து தொங்குற மாதிரி அதுவுமே வந்துட்டு எல்லோ கலரில் வந்து பண்ணியிருக்கேன், கான்ட்ராவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலர்லேயுமே வந்துட்டு அங்கங்கே டாட் வச்சுருக்கேன். பட்டனும் வந்துட்டு எல்லோவில் தான் வச்சுருக்கேன். அந்த பிங்க்குக்கும் ஒயிட்டுக்கும் சாரி பிங்க்குக்கும் எல்லோவுக்கும் பார்த்திங்கன்னா கான்ட்ராவாக இருக்கும் இல்லையா, பார்க்க பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் கண் வாயெல்லாம் வரைஞ்சிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் மார்க்கர் எடுத்துக்கிறேன். நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணால் கூட பெயிண்ட் யூஸ் பண்ணால் நல்லாவே டார்க்காக இருக்கும். என்கிட்ட இருந்ததுனால இதை எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு ஐ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாய், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூக்கு வந்து போட்டிருக்கேன். இது மேலே உள்ள அந்த கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரப்பர் பேண்ட் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஓகே, இப்போ வரைஞ்சி முடித்தாச்சு பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே உள்ள கப்பு இருக்கும் இல்லையா, அதில் வந்து சின்க் வலி வச்சுட்டு நான் வந்து ஹோல் போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பசங்களோட வந்து ஷார்ட்ஸ் இருக்கும்ல, ஷார்ட்ஸில் வர ரோப்பு தான் அது வந்து கால் மாதிரி தொங்க விடலான்ட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே சேம் கைக்கும் நீங்கள் போடலாம். கையிலேயே வந்து இதே மாதிரி ஹோல் போட்டுட்டு அந்த மாதிரி கையும் வந்து பண்ணலாம். நான் அந்த மாதிரி பேர் எடுத்துகிட்டு அதை வந்து கீழே வந்து கோர்த்துட்டு கட்டி விட்டுருக்கேன் பாருங்கள். நான் இப்போ வந்து ஃப்ளவர் வச்சுட்டு நான் காட்டுறேன், ரொம்பவே அழகாக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஸ்டடிக்கு உண்டான யூசேஜாக பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன கப் எடுத்திருக்கேன். நம்மக்கிட்ட வந்து ஏதாவது கார்போர்டு இருந்துச்சுன்னா அது மாதிரி வந்து வச்சுக்கோங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து எக்ஸசாக நம்ம வாங்கி வச்சுருப்போம், ஷார்ப்னரு எரேசர்லாம் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அது ஒரே பாக்ஸில் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை எடுக்கிறோம் எது இது பண்ணுறோன்னே தெரியாது. அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வச்சுட்டோன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே என்கிட்ட வந்து 2 கப்பு தான் இருந்தது, அதனால் வந்து 2 வச்சு நான் சொல்லி காமிச்சிருக்கேன். இது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு பேப்பர் கிளிப்லாம் இருக்கும் இல்லையா, பேப்பர் கிளிப்பு மேக்னெட்டு டேப்பு இந்த மாதிரி இருக்கிறத கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த யூசேஜ் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசங்கள் பெயிண்டிங்லாம் பண்ணுவாங்க, இப்போ நம்மளே கூட பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ப்ரெஷ்ஷு கழுவுறதுக்கு உண்டான ஒரு பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கிச்சனில் வந்து அம்மா எதா கிண்ணம் தாங்கன்னு கேட்பாங்க, அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கையில் கொடுத்துடலாம். அடுத்த யூசேஜ் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து ஷார்ப் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கே உட்காந்துருக்காங்களோ அங்கே அப்படியே வந்து ஷார்ப் பண்ணி போட்டுருவாங்க. அதுக்கு வந்துட்டு இந்த வந்து கப்பை வந்து நம்ம வந்து ஷார்ப்னருக்கு வந்து தூவி போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ண கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து சும்மா ஒரு கிராஃப்ட் மாதிரி பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் எடுக்கிற மாதிரி ஒரு வந்து ஒரு படம் வந்து வரைஞ்சிக்கிறேன். ரேபிட்டோட தலை மட்டும்தான் வரைய போகிறோம், வேறு ஒன்றும் பெருசாக அதில் வேலை இல்லை. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு ஒயிட் கலரில் வந்து பெயிண்ட் தான் பண்ண போகிறோம். ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம வந்து பிளாக் கலரில் வந்துட்டு அவுட்லைன் வந்து கொடுத்து நம்ம வந்து வரைஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப மெனக்கிட மாதிரி வேலை இல்லை. இதில் பசங்களே கூட பண்ணிவிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் வந்துட்டு மார்க்கர் வச்சு பெர்மனெண்ட் மார்க்கர் வச்சு வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டியாக ஒரு டஸ்ட்பின் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அதுவும் போக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி டேபிள் வந்துட்டு ஷார்ப் பண்ணி போட்டு குப்பையாகவும் ஆகாது, ஷார்ப் பண்ணி கீழேயும் போட மாட்டாங்க, அந்த டஸ்ட்பின்குள்ளே தான் போடுவாங்க. இப்போ வந்து வரைஞ்சாச்சு. இது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபெவி பாண்ட் எடுத்து லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் வச்சுட்டு இதை அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரேபிட் டஸ்ட்பின் வந்து ரெடி ஆகிடுச்சு, பசங்களுக்கு ஏற்ற மணிக்கு குட்டியாக. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இது வந்து பென்சில் வந்து ஷார்ப் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஷார்ப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் போட சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஒன்றான ப்ராஜெக்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். தபேலான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். அது வந்து நம்ம தயிர் டப்பாலே பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ப்ரௌன் கலர் அடிச்சுக்கிற 2 டப்பாலையுமேவும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெவிக் பாண்டு வந்து போட்டுட்டு ரெண்டுத்தையும் வந்து அட்டாச் பண்ணி ஒட்டி விட்ருங்க. ஒட்டி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து பீச் கலர் வந்து எடுத்துக்கிறேன். பீச் கலரில் வந்து இந்த கோடு கூட இருக்கும் இல்லையா தப்பில், அந்த மாதிரி வந்துட்டு கோடு கூட போட்டுட்டு அதில் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், டிசைன் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலரில் வந்துட்டு கலர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு தப்பில வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் டூ இன் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம், தபேலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்தளம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த யூசேஜ் பார்க்கலாம். நம்ம எல்லோரும் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக சாவி இருக்கும் இல்லையா, அந்த சாவி எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி வந்துட்டு தயிர் டப்பாவை வந்து போட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கபோர்டில் வந்து தனியாக வந்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்த யூசேஜ் பார்த்திங்கன்னா பசங்களோட வாட்செல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அங்கங்கே கழட்டி வச்சுடுவாங்க. அது இந்த மாதிரி டப்பாவில் வந்து போட்டுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நம்ம வந்து தேட வேண்டிய அவசியம் இல்லை. சேம் டைம்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே வசதியாக இருக்கும். நமக்கு வாட்ச் ஸ்டோரேஜுக்கு ஒரு கண்டெய்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்த யூசேஜ் பார்த்திங்கன்னா நம்மளோட காஸ்மெட்டிக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ட்ரேயில் போட்டு வைக்கலாம், நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நமக்கு வேணுங்கிறப்ப வந்து எடுத்துக்கலாம். பசங்களோட இதுவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிளிப்பு ஹேர் பின்லாம் இருக்கு இல்லையா, அது கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த விசேஷம் பார்த்திங்கன்னா சின்ன தயிர் டப்பாக தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் கோலப்பெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த கோலப்பொடி போட்டு வைக்கிறதுக்கு கூட நம்ம இந்த டப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து தேடிகிட்டு இருப்போம், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த யூசேஜ் பார்த்திங்கன்னா தயிர் டப்பாலே வந்து கலர் பண்ணியிருக்கேன். கலர் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அது வந்து லைட்டை வந்து உள்ளே செட் பண்ணுறோன்னா கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பசங்களோட பர்த்டேலாம் வரும் இல்லையா, அது மாதிரி வந்து டேபிள் வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஐடியா தான், பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூஜையோட வந்து திங்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணணுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தீப்பெட்டியெலாம் வந்து இந்த மாதிரி கப்பரில் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா கச்சா மச்சான்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டப்பாவில் போட்டுட்டு யூஸ் பண்ணோன்னா
தீப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா பதத்தும் போகாது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த தூக்கு ஓடுறலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து உள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் திரியெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சூடோ இதெல்லாம் வந்து காற்று போகாமல் இருக்குன்னா கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மூடி இருக்கிறனால இந்த மாதிரி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல் கிராஃப்ட் சமைச்சலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, பாய்.